ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தோனேஷியாவில் இருந்து இப்போ நம்ம வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். எந்த ஊருக்கு தெரியுதா? அப்படியே நான் திரும்பி காமிக்கிறேன், எந்த ஊருன்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ தெரியுதா எந்த ஊருன்னு? ஆமாம், நாம் வந்து இப்போ சென்னைக்கு வந்துட்டோம். இந்தோனேஷியாவிலேருந்து நேரடியாக சென்னைக்கு வந்தாச்சு. அந்த பயணத்தை வந்து எடுக்க முடியல, ரொம்ப களைப்பாக இருந்ததுனால. ஸோ இப்போ நம்ம சென்னையில் நிற்கிறோம். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் ஃபுல்லாக தமிழ்நாடு வீடியோ நிறையா வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இடங்களையுமே வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நமக்கு வந்து தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படியே இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம அப்படியே ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே திரும்பி போகிறோம். ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னாலே எலக்ட்ரானிக் பஜார் தான். இங்கே எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே வந்து குறைந்த விலையில கிடைக்கும். சூப்பரா இருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. தமிழ்ல வந்து இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பாப்புலரா பண்ணதில்லை. விளக்கமா சொல்லி இந்த ஃபுட் அந்த மலேசியன் ஃபுட் சொல்லுவீங்களா? இதெல்லாம் ஒன்றா போட்டு சம்பாவும் சம்பா ரைஸ் அது ஒன்று நிறைய சூப்பராக இருக்கு சார். அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பத்திரிகை முருகன் டெம்பிள் எல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக கிளியர், நல்ல தமிழில் பக்காவாக பண்ணுறீங்க. பெரியவங்க பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, புரியுது அவங்களுக்கு. பெட்டர் லக், நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் மட்டும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, என்கேஜ் பண்ணுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. சென்னைக்கு வந்து முதல் நாளையே நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தாச்சு. ஆனால் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். அந்த அளவுக்கு நல்லா டிராஃபிக் ஜாம், எல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா வண்டி, இப்படி தான் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்குது. சென்னையில் ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் பஜார் ஏரியா. இந்த ஏரியாவில் இப்போ ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேலாகவும் நீங்கள் வியாபாரத்துக்கு வாங்குறாருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரானிக் பஜார். இது பார்த்துருக்கீங்களா, இதுதான் ரேடியா. இப்போ நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நம்மளுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸு, பேக் கவரு, இது எல்லாமே மாற்ற போகிறோம். அதுக்கு ஒரு கடையை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எந்த கடைக்கு போகிறோம்னு தெரியல. பொதுவாக வந்து இங்கே விலை கம்மியாக கிடைக்கும்னு சொன்னாங்க எல்லாமே, அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் கிடைக்கும்னு. அந்த மாதிரி கடையை வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து மொபைல், பேக் கவரு, இந்த டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் வாங்கலாம். நல்லா பஜாரே வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. நம்ம எந்த கடையில் போய் பார்க்குறதுன்றே எனக்கு தெரியல. இந்த சைடு ஃபுல்லாக வந்து மொபைல் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வைக்கிறாங்க, மொபைல் ரிமோட்டு அந்த மாதிரி. அலெக்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யூடியூப்பில் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன். உங்கள் பேர்? அன்சர் அலி. அப்படிங்களா? ஆமாஜி. சரி சரி சரி, பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன ஊர்? நம்ம சென்னை, ராமநாதபுரம் சைடு. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி சரி, நல்லது. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. மலேசியாவில் உள்ள ஆட்களையும் இங்கே பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட உங்களுக்கு வீடியோ யூடியூப் பார்த்தேன். பார்த்தீங்களா? ஆமாஜி. சரி, நல்லது. கடைகள் தெரியல எங்க யார்ட்ட போய் பேசுறதுன்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை கூட்டு போறாங்க. சந்த சந்தா நிறைய கடைகள் இருக்கு. இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து பொதுவா என்ன பொருள்லாம் கிடைக்கும்? எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே கிடைக்கும். இது உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட்டா இருக்குது. அப்படியா? ஆமா, இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியது. எலக்ட்ரானிக், மொபைல் சம்பந்தப்பட்டது, அக்சசரிஸ், சர்வீஸ் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருக்கு. பொதுவா டெம்பர் கிளாஸ் எல்லாம் நம்ம வெளியில போய் வாங்கணும்னா எல்லாம் 200-300 அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து ரேட் அந்த இது வந்து கட்டுப்படி ஆகாது. ஏன்னா வந்து நம்ம டைரக்டா வந்து சைனா இல்லாட்டி நம்ம டைரக்டா வந்து டீலர்ஸ்கிட்டேருந்து நம்ம எடுக்கிறதுனால ரேட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து டெம்பரர் கிளாஸ் மாற்ற போகிறோம். லைட்டாக உடஞ்சிருச்சு கீழே. ஸோ விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வெறும் 50 ரூபா டெம்பரர் கிளாஸு, ஒட்டுறதுக்கு வந்து 130 ரூபா, மொத்தம் 80 ரூபா தான் ஆகுது. அவ்வளோதான், 5 நிமிஷத்து வேலை. 2 நிமிஷத்தில் ஒட்டிட்டாப்புல இப்போலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போட்ட மாதிரியே தெரியாது. அந்த ஃபினிஷிங் வந்து ஃபுல் ஃபினிஷிங் வரும். ப்ளஸ் டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும் வெளியே. இந்த மாதிரி பேக் கவர்லாம் எவ்வளோ தான் வரும்? பேக் கவர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிலிக்கான் கவர்லாம் உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓ, இப்படி கலர் நல்லா தெரியுது. அதை பார்க்க லுக்காக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும். கீழெல்லாம் விழுகும் போது அந்த சைட்லலாம் நல்லா அடிபடும். அந்த இடத்துக்கு உங்களுக்கு தனியாக வந்து பம்ப் மாதிரி வந்துடும். அதனால் ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் வாங்கியாச்சு. என்னங்கப்பா
ஸோ விலை வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு. வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஜஸ்ட் 100 rupees தான் எனக்கு பண்ணியிருக்கோம். நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போலீஸ் பூத்துலேருந்து பக்கத்துலேயே நவாப் காம்ப்ளெக்ஸ், நவாப் அபிபுல்லா காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம கடை இருக்குது. நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா 9566183282. ஸோ பாருங்கள், நல்லா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, வண்டி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம நம்மளுடைய கோப்ரோ கேமராவுக்கு கோப்ரோ பேட்டரி வாங்க போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நம்ம அந்த பேட்டரி வாங்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பிஸியான ஏரியா. நமக்கு வந்து இப்போ கேமரா பேட்டரி நம்ம எங்கே வாங்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். நல்ல கடையை வந்து நமக்கு ஏதாவது கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து போய் பேசலாம். நீங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு கடை இருக்கு. அப்படியா, கடையை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இதான் உங்கள் கடையா? இன்ஃபினிட்டி லேப்டாப். ஸோ இங்கே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கடைகள் நிறையா இருக்கு. இது தம்பி கடை. இது மேக் லேப்டாப் மட்டும் சர்வீஸ் பண்ணுற கடை. மேக்கு எல்லா சிப்லோனும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும். எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நீ ஒரு மாதம் ஆச்சுண்ணே. நம்ம பழைய கடை வந்து 7 வருஷமாக இருக்கு கடை. ஆமாம். கேமரா தான் நமக்கு வந்து இப்போ இந்த பேட்டரி வாங்கணும். எங்கே வாங்கலாம்? எலிஸ் ரோடில் அந்த ஸ்டார்டிங்லேயே இருக்குண்ணே. நான் உங்களுக்கு கடை சொல்கிறேன். நான் இருக்கு, நிறைய டீலர்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர். உங்கள் பேர் சாவலன். ஓகே, நான் வீடியோலாம் பார்ப்பீங்களா? எல்லா வீடியோவும் பார்ப்பேன். என்னண்ணா, கேமரா ஆன் பண்ணுறதுக்குனா நல்லா பேசுனீங்க. கேமரா இதான் ஃபஸ்ட் டைம் நான். அப்படியா? நம்மளும் அங்கே தான் இருந்தோம், மலேசியாவில் தான். அப்படியா? நம்ம ஒர்க் பண்ணது எல்லாம் அங்கே தான். சிப்ரஜையாக அந்த சைடு தான் ஃபுல்லாக அடிக்கடி பார்க்கறதுனால உங்களுக்கு டப்புன்னு இப்போ கூட இந்த நேச்சர் தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கரெக்டாக கிராஸ் ஆகிறீங்க. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் வந்து அப்படியே நம்ம வந்து இந்த சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு. சரிண்ணா, நல்லா இருக்கு. ஓகேண்ணா, உங்கள் பேர்? ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாச்சு. முன்னாடி ஒரு பிரியாணி கடை. மட்டன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது. நம்ம கடையில் வந்தால் சாப்பிடலாம். ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது. 28 வருஷமாக இருக்குது நம்ம கடை. எல்லாமே பண்ணுறோம், ஆர்டர்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி பண்ணக்கோழி பிரியாணி, வெள்ளாட்டு மட்டன் நம்ம கடை. முட்டை வச்சா 70 ஆகிடும்பா. ஸோ சத்தரிக்கவா. வாங்க உள்ளே வந்தீங்கன்னா, ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ளே வந்தீங்கன்னா பாயம்மா பிரியாணி கடை சொன்னாலே சொல்லிடுவாங்க. உள்ளே நம்மளால நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி சொல்லுவாங்க, பன்னக்கோழி, வெள்ளாட்டு மட்டன் பிரியாணி. ஆர்டர் எல்லாமே பண்றோம். ஏ டு ஜெட் போட்ட பர்த்டே ஃபங்க்ஷனு எல்லாமே பண்றோம். பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இங்க ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா இங்க வந்து சாப்பிடுங்க. பிரியாணி எப்படி இருக்கு? விலை கம்மியா நல்லா பரபரப்பா இருக்கு. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. சூப்பர் ஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய வ்ளாக்ஸ் பார்த்தேன், மலேசியாவோட ஃபுல்லாக வ்ளாக்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு தான் நான் மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணேன். போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் ஜனவரியில் 10 days இருந்தேன். நீங்கள் போனீங்க ஜென்டிங் ஐலாண்டில், சாக்லேட் வாங்கினீங்க. அது இன்னும் ஒரு ஹனிஃபா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் எல்லா இடத்துல சொன்னீங்க, இடத்துலையே போயிட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன். உங்களுடைய வ்ளாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தேன். 3 நாள் உங்கள் வ்ளாக்ஸ் தான் பார்த்தேன் ஃபுல்லாக. ஒரு 20 வீடியோ இருக்கும் மலேசியாவில். உங்கள் ஸ்டைலு ஃபுட் சாப்பிட்டு ஆஹா ஆஹா, அதுதான் எங்கள் மைண்டில் சுத்தம். ஆஹா, அது ஸ்டைலு சூப்பராக இருக்கேன். என்ன என்ன வாரம் பார்க்குறீங்க? நம்ம ஆக்சசரிஸ் பார்க்குறோம் ஃபுல்லாக. போட்டு, ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பாட்ஸ், ப்ளூடூத், பேன் ட்ரைவ், மெமரி கார்டு ஃபுல்லாக எல்லாம் ஹோல்சேல், பியூர் ஹோல்சேல். இப்போ வந்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காரு. பொதுவாக வந்து இவங்களுடைய பழக்கம் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தண்ணி குடிப்போமா? ஓகே. எல்லாரும் இந்த நாட்டு மன்னர்கள்.
ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. ஓகே ஓகே ஜி. ஓகே ஓகே. பாய் பாய். இதான் வந்து சென்னை அண்ணா சாலை மெயின் ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கு பேரு இன்னொரு பேரு மவுண்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரவண பவன் ஹோட்டல், சரவண பவன் பாருங்க. நம்ம மற்ற நாடுகளில் சுற்றுறதுக்கும் சென்னையில் சுற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆக போகுது. 8 மாதம் கழிச்சு இப்போ தான் முதல் முறையாக வந்து நம்ம சென்னையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே அந்த சைடு நேராக போனோம் அப்படின்னா மெரினா பீச் போகலாம். இந்த சுரங்கப்பாதை வழியாக கீழே போயிட்டு அங்கே ஆப்போசிட்டில் போனோம்னா ஒரு கேமரா கடைக்கு போகலாம். இங்கே கீழே போனோம் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு போகலாம். இந்த சைடு போனால் மெட்ரோ ட்ரெயின் போகலாம். பாருங்கள், இது சுரங்கப்பாதை. இது வந்து எல்லிஸ் ரோடுக்கு போகிறது. நல்லா சுத்தமாக இருக்குங்க, பரவாயில்லையே. இந்த மாதிரி வந்து சுரங்க பாதையெல்லாம் நிறையா படங்களில் பார்த்துருக்கோம். படத்தில் வந்து நம்ம மாதவன் வந்து அப்படியே ஓடி போய் சட்டரை அரைக்கி விடுவாப்புல, அந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை இது. சிங்கார சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம கேமரா தேடிக்கிட்டு இருந்த கடை இங்கே இருக்கு. நம்ம கோப்ரோவுக்கு பேட்டரி வந்து நம்ம இந்த கடையில் வாங்கலாம். இங்கே வந்து கேமரா பொருள் எல்லாமே இருக்கும் பாருங்கள். விஷுவல் பாயிண்ட் கடை பேர். உள்ள போய் பார்ப்போம். அதோட பெரிய கடையாக இருக்கு. ட்ரைபடி ஸ்டாண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கடை ரொம்ப பிரபலமான ஒரு கடை, அதனால் இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். எல்லா வகையான கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் கேமரா வாங்குறதா இருந்தால் இந்த கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க. கோப்ரோ பேட்டரி கொடுங்கண்ணே. இது ரெண்டு பேட்டரி வந்துருங்களா செட்டாக? என்ன விலை வருது இது? இது வந்து 4000 சார். இது 4000? ஆமாம் ஆமாங்க சார். ஓகே. ஸோ இது ஒன்றா வாங்கினீங்கன்னா 2500 ரூபாயும். ஸோ ரெண்டு டபுளாக செட்டாக வரும்போது 4000 ரூபா வருது ரேட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணுங்கண்ணே பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ பேட்டரி வந்து நம்மக்கிட்ட இப்போ 3 பேட்டரி இருக்குது. ஸோ இங்கே இனிமேல் வந்து நமக்கு பத்தாது, அதனால் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 வாங்குகிறோம். ஓகே, ஃபுல் சீல்டு. சூப்பர்ண்ணே. ரெண்டு பேட்டரி வந்துடுது. ஓகே, இது புது மாடல் பேட்டரி இப்போ வந்தது. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 5 பேட்டரி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நல்லா தரமாக இன்னும் நல்லா நிறையா எடுக்கலாம். சில சமயம் வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்னா முடிஞ்சு எங்கேயாவது சார்ஜ் போட பார்ப்போம். சார்ஜ் போட முடியல அப்படின்னா கிளம்பிடுவோம். ஒரு 5 பேட்டரி வச்சுக்கிறது நல்லதுதானே. வாங்கியாச்சு. ஸோ இந்த கடையில் பாருங்கள், இந்த ஃபோனுக்கு உண்டான ட்ரைபாய்டு, கேமரா ட்ரைபாய்டு அப்படின்னு எல்லாமே இருக்குது. இது ஒரு 100% வந்து ஒரு கேமரா கடை. கேமரா அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லா பிராண்டட் கேமராவும் கிடைக்கும். நம்ம கடை வந்து சென்னையிலே நிக்கானோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கிற ஒரே கடை தான் நம்ம கடை மட்டும்தான். விஷுவல் பாயிண்ட். இந்த ஏரியா பேர் என்னென்ன? இது எல்லிஸ் நகரா? இது வந்து வாலாஜா ரோட் சார். எல்லிஸ் நகரில் பக்கத்துலேயே இருக்கும். வாலாஜா ரோட் பக்கத்தில் எல்லிஸ் நகர்னு அங்கேயும் நம்ம கடை ஒன்று இருக்குது. விஷுவல் பாயிண்ட் தான். ஃபோன்பேயில் வந்து பணம் கட்ட போகிறோம். இன்றைக்கி இந்த ஃபோன்பே, அதாவது இந்தியாவுடைய யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கைக்கு போனால் கூட அதை வச்சு நம்ம பொருள்லாம் வாங்கிக்கலாமா, அந்தளவுக்கு வசதியாக வந்துடுச்சு. அதனால் இங்கே வந்து இப்போ நம்ம இந்த யூபிஐ மூலமா பணம் கட்டலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 பேட்டரி, இது 2 கேமராவில் ஒன்று இருக்குது. இப்போ இது 2 புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ மொத்தம் 5 பேட்டரி. நல்ல கேமரா இருக்குண்ணே. இது எவ்வளோண்ணே? FX3 கேமரா அது. அது கேமரா மட்டும் 3,56,000 ரூபா. இதில் போட்டிருக்க லென்ஸ் வந்து 28-105 பவர் ஜூம் லென்ஸு. இந்த லென்ஸோட காஸ்ட் வந்து 1,85,000 ரூபா. இது சினிமா எடுக்கிறதுக்குண்டான கேமரா, சினிமாட்டிக் கேமரா அது. மலேசியாவிலேருந்து நீங்கள் சுற்றுலா வந்து ஒரு பேக்கேஜ் எடுத்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா பேக்கேஜ் அப்படின்ற ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி இருக்குது. இவங்க வந்து குறைந்த செலவில் உங்களுக்கு இந்தியாவில் பல பேக்கேஜில் சுற்றி காமிக்கிறாங்க. நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஆல் இந்தியா பேக்கேஜ் அப்படிங்கிற அந்த ட்ராவல்ஸ் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே அண்ணன், வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன், உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் ஆட்டோ ஓட்டுறேன். நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் தான், சென்னை ஆட்டோமேன் சேனல் ஒன்று ஒரு வச்சுருக்கேன். அண்ணனை வந்து நான் வந்து ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன், லைக் பண்ணுவேன். இப்போ அன்எக்ஸ்பெக்டாக பார்த்தேன், எங்கே தெரியுமா? இது சேப்பாக்கம். சேப்பாக்கத்தில் அண்ணன் ஆட்டோ ஓட்டின்னு வரும்போது திடீர்னு அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் கிட்ட வந்து பேசினேன். என்ன வீடியோ போடுறீங்க? நம்ம ஒரு மிக்சடாக போடுறோம் இப்போதைக்கு, போகுது. பாருங்கள் அண்ணன் சேனல் வச்சுருக்காரு, சென்னை ஆட்டோமேன் அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைப் மீ. ஸோ சென்னை ஆட்டோமேன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னை ஆட்டோமேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. நல்லாண்ணா. ஆமாம் தம்பி. அஸ்ரஃப் விலாகர். சைக்கிள் விட்டு போகிற, பார்த்துப்போம் சரியா? எந்த ஸ்கூலு? நான் கிரைஸ்ட் சர்ச்ணா. ஓகே பாய். நமக்கு கோப்ரோ பேட்டரி அப்புறம் ஃபோனுக்கு வந்து நம்மளுடைய டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ முதல் நாள் சென்னைக்கு வந்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டை பார்த்தாச்சு. சென்னையில் பார்க்கக்கூடிய இடங்கள், சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.